Welcome back to Miracle Max. In this example, 1.35. In the sum of the description, there is a link. If you touch the link, you will see how to do this sum. You will have a clear idea. Come guys, sum up. Solve the following system. There are three equations. So, first, we solve the equation. Rank method or consistency method. So, consider AX equal to B form. Consider AX equal to B form. Right. Ipo A gra matrix nama eppadi edukkanum x y z oda coefficient. Apo 1 2 3 second equation 3 4 4 third equation 7 10 and 12. So next x ngiradhu equation given variable x y z. And then B ngiradhu given constant equal to the right hand side or constant that is 0. So or equations equal to kappara 0 irundhadu appadina adu homogeneous linear equation. So idu homogeneous appadina equal to kappara enna irukum constant values ellame 0 va irukum adhu peru homogeneous. Equal to kappara constant vandu number a irundhuchuna adu non homogeneous. Ipo the equations irukku first nama next adutha enna kandupidikkanumna augmented matrix. Augmented matrix epdi find pananum augmented matrix vandu A and slash B. A gra matrix and B gra matrix na mention include panni eladum. A gra matrix ena koduthirukanga 1 2 3 3 4 4 7 10 and 12 slash B gra matrix namakku enna irukku 0 0 0. Okay, so ipo idla vandu row operation find pannakudadu only column operation da. Ipo first enna panna porom appadina echelon form find panna. Echelon form enna the 3 gra element 7 gra element and the 10 gra element and the 3 elements ena enna cheyanum 0 va convert pananum. First na the 3 gra element na 0 va convert panna poren. Okay va idu endha row second row that is r2 implies r2. இங்க plus 3 இருந்ததுன்னா r1 ஓட எல்லாம் மல்டிப்ளை பண்ணனும் minus 3 r1. ஓகேவா? சோ r1 ஓட minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் minus 3. இங்க மல்டிப்ளை பண்ணா minus 6. இங்க மல்டிப்ளை பண்ணா minus 9. இங்க மல்டிப்ளை பண்ணா 0. இப்போ minus 3 plus 3 என்ன கிடைக்கும்? சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ஃபிக்ஸடா எழுதிக்கோங்க slash 0 and then செகண்ட் ரோ minus 3 plus 3 என்ன ஆயிடும் 0. Minus 6 plus 4 என்ன கிடைக்கும் minus 2. Minus 9 plus 4 என்ன கிடைக்கும் minus 5. 0 plus 0 0. சோ எழுதி முடிச்ச உடனே அந்த ரோவ நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? சோ இங்க ஏதாவது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சோ டெலீட் பண்ணிடணும். சோ நெக்ஸ்ட் அடுத்து எந்த எலமெண்ட் 0 மாத்தணும் இந்த 7 கிரே எலமெண்ட் தட் இஸ் இது எந்த ரோ r3 ங்கற ரோ தட் இஸ் r3 implies r3. சோ இது கொஞ்சம் இடஞ்சல இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கீழே கூட தள்ளி எழுதிக்கலாம். ஓகே சோ இப்போ கண்டிஷன் மட்டும் எழுதிக்கலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா r2ங்கற ரோவ நான் 0 மாத்த போறேன் தட் இஸ் r2 implies r2. இங்க plus 3 இருந்தா எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம் minus 3 r1. ஓகேவா? minus 3 ஆல நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த கண்டிஷன் எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ minus 3 minus 6 minus 9 and then 0. சோ ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸட் 1 2 3 slash 0 and then second row நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 minus 6 plus 4 என்ன கிடைக்கும் minus 2 minus 9 plus 4 என்ன கிடைக்கும் minus 5 and then 0. So இப்போ இதை டெலீட் பண்ணிருங்க. So next நம்ம அடுத்து எந்த எலமெண்ட் வந்து 0 வா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படினா இந்த எலமெண்ட் 0 வா கன்வெர்ட் பண்ண போறோம். So இது எந்த ரோ r3 ங்கற ரோ தட் இஸ் r3 implies r3. ரைட். இப்போ பிளஸ் 7 இருந்தால் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க மைனஸ் 7 ஆக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் 7 ஆக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ மைனஸ் 7 இங்கே மைனஸ் 14 இங்கே மைனஸ் 21 இங்கே 0. இப்போ ஆட் பண்ணி எழுதுனா என்ன வரும் 0. மைனஸ் 14லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4. மைனஸ் 21லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 9. 0 பிளஸ் 0 என்ன கிடைக்குன்னா 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். சோ அந்த எலமெண்ட் வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து எந்த எலமெண்ட் 0 மாத்த போறோம்? இந்த எலமெண்ட் நான் 0 மாத்த போறேன். இது எந்த ரோ? தேர்ட் ரோ தட் இஸ் r3 implies r3. இது செகண்ட் எலமெண்ட்னா நம்ம எந்த ரோ கூட கம்பேர் பண்ணுவோம்? செகண்ட் ரோ கூட கம்பேர் பண்ணுவோம்.
இங்க minus 4 இருந்தா இங்க என்ன placeல என்ன வரணும் plus 4 வரணும் அப்ப plus 4 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணுவீங்க r2-ஐ minus 2-ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும் r2-ஓட minus 2-ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்பனா தான் நமக்கு என்ன கிடைக்கும் plus 4 கிடைக்கும் அப்ப 0 இங்க மல்டிப்ளை பண்ணா plus 4 இங்க 2-ஆல மல்டிப்ளை பண்ணா plus 10 இங்க 0 அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு first row fixed 1 2 3 slash 0 second row fixed 0 minus 2 minus 5 0 third row add பண்ணி எழுதினா 0 0 19 and then 0 ஓகேவா ரைட் இப்போ இந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மட்ல வந்துருச்சு எக்கோலன் ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு அப்ப எக்கோலன் ஃபார்ம் கிடைச்சா என்ன பண்ணுவோம் this matrix is in the equivalent form so equivalent form find பண்ணிட்டோம்னா next எடுத்து என்ன find பண்ணனும் rank of a find பண்ணனும் that is rank of a is equal to n and then rank of a slash b is equal to n n equal to n rank of a பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 தான் rank of a slash b பாத்தீங்கன்னா 3 தான் n உம் 3 தான் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு rank of a உம் and then rank of a slash b உம் n உம் மூணுமே சேமா வருது மூணுமே சேமா வந்துச்சுனா என்ன எழுதுவோம் the system is consistent and has இங்க unique solution னாலும் trivial solution னாலும் ஒண்ணுதான் ஓகேவா or trivial சரியா unique னாலும் trivial னாலும் ஒண்ணுதான் சோ unique னா என்ன ஒரே ஒரு solution unique ஆ இருக்கும் trivial னாலும் ஒரே ஒரு solution தான் நீங்க இந்த ரெண்டு வேர்ட்ல எந்த வேர்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஓகேவா சோ இந்த எக்சர்சைஸ் 1.7 அண்ட் 1.7 க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே தட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே நீங்க யூனிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம் அல்லது ட்ரிவியல் சொல்யூஷனும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டேர்ம்ஸ் ஈக்குவேஷனா ஸ்பிளிட் பண்ணுவோம் தட் இஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் வந்துட்டாலே டைரக்டா நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா த சொல்யூஷன் இஸ் x equal to 0 y equal to 0 z equal to 0 இந்த ஈக்குவேஷனை தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 19 z is equal to 0 அப்ப z equal to என்ன வரும் 0 0 அப்ளை பண்ணாலும் எல்லாமே டைரக்டா 0 வா தான் வரும் ட்ரிவியல் சொல்யூஷன் தட் இஸ் யூனிக் சொல்யூஷன் வந்துட்டாலே தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் டைரக்டா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் த சொல்யூஷன் இஸ் x is equal to 0 y equal to 0 and z equal to 0 அவ்வளவுதான் ஓகேவா சோ யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிட்டாலே தட் இஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைச்சிட்டாலே டைரக்டா நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம் x equal to 0 y equal to 0 and z equal to 0 ஓகே காய்ஸ் தேங்க் யூ